வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை பதிவுங்க, குட்டி ஸ்டோரி. ஸோ இதெல்லாமே இது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதனால் இந்த ஸ்டோரியை சொல்கிறேங்க. இதில் வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. 1 A, 2வது கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டா சி, 3வது கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா டி. என்னங்க ஏசிடி, பி எங்க, பியை பற்றி சொல்லவே இல்லையே, மிஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னா இல்லைங்க. இந்த பி அப்படின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், ரொம்ப அப்பாவிங்க இவங்க, பட் ரொம்ப முக்கியமான கேரக்டரும் இவங்க தான். இப்போ கதைக்குள்ளே போகலாங்க. நம்ம ஏ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் வராருங்க, ஜாலியாக வந்துட்டு இருக்காரு வித்து வைரஸோடு வராருங்க. ஸோ ஆனால் அவருக்கு தெரியாது அவர் வந்து அந்த வைரஸை வந்து சுமந்துட்டு வராரு அப்படின்றது. கடைசியாக ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு, அங்கே வந்து செக்கிங்கில் வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இவருக்கு வந்து சொல்கிறாரு, இல்லைங்க இங்கே இந்தியாவில் வந்து எல்லாருமே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறோம், ஸோ உங்களுக்கு செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஸோ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி வைரஸ் செக் பண்ணணும். இவரும் சரி ஓகேங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இவரை கூப்பிட்டு போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றது முதற்கட்ட செக்கிங். ஸோ இந்த செக்கிங் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை எல்லாமே செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, பாசிட்டிவ் தான், சாரி நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ்னு சொல்லிட்ட பிறகு மறுபடியும் இந்த டாக்டர் என்ன சொல்கிறாருனா, என்ன அட்வைஸ் பண்ணுறாருனா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஆனால் 14 நாளைக்கு நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, வெளியே எங்கேயும் சுத்தக்கூடாது. ஏன்னா நோய் கிருமிகள் மேபி உங்கள் மேலே இருக்கலாம், அது வந்து 14 நாள் எண்ணிக்கை வேணாலும் உங்களிருந்து வெளிப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸி பிடிக்கிறார். டாக்ஸி பிடிச்சிட்டு ஜாலியாக டாக்ஸி டிரைவர்கிட்ட பேரம் பேசிட்டு உள்ளே உக்காந்துட்டு டாக்ஸியை எடுக்க சொல்கிறார். டாக்ஸி போயிட்டே இருக்குங்க. போகும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆஹா வீட்டுக்கு போகிறமே, நம்ம மனைவிக்கு நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு ஒரு கடையில் நிற்கிறாரு. புக்கே வாங்குறாரு, சாக்லேட்ஸ் வாங்குறாரு, அங்கேயும் எல்லாமே பரப்புகிறாரு. மறுபடியும் காரில் ஏறுறாரு, கொரோனா வைரஸ் பரவினே தான் இருக்குது. வீட்டுக்கு கடைசியாக போகிறாரு. போயிட்டு இந்த டிரைவர் வந்தார் இல்லையா, கேப் டிரைவரு, அவருக்கு வந்து டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுறாருங்க, வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. ஸோ இவர் போன இடம் வந்த இடம் எல்லாமே இந்த வைரஸ் வந்து பரவல் இருக்குது, வீட்லேயும் இந்த வைரஸ் பரவல் இருக்குது. வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு, அங்கேயும் 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அங்கேயும் இந்த வைரஸ் இவருக்கு தெரியாமல் பரவுது. அட்வைஸை இவர் கேட்கலை. ஹோட்டலுக்கு போகிறாரு, அங்கே சாப்பிட்றாரு, அங்கே வெயிட்டர் வராங்க, நிறைய பேர் இருக்காங்க, பரவுது. இன்னொரு இடத்துல நைட் கிளப்புக்கு போகிறாரு, அங்கேயும் உட்காராரு, அங்கேயும் 4-5 பேர் உட்காந்துருக்காங்க, அங்கே வெயிட்டர் வராங்க. எல்லா இடத்துலையும் இவருக்கு தெரியாமல், இவரை அறியாமல் இவர் வந்து அந்த வைரஸை வந்து பரப்பிட்டு இருக்கார். ஆனால் அவர் அட்வைஸை கேட்டிருந்தால் இது எதுவுமே நடந்திருக்காது. சரி, நெக்ஸ்ட் சினிமா தேட்டர் போகிறாரு ஃபேமிலியோடு, அங்கே போய் உட்காராரு, சீட்டில் உட்காராரு, படம் பார்க்குறாரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு, அங்கேயும் பரப்புகிறாரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு ஏதோ உடம்பு சரியாக ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. டாக்டர்ஸ் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி தலைவலி, உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, நேராக ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் இவருக்கு ஒரு செக்கிங் பண்ணுறாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணும்போது இவருக்கு கொரோனா இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ் ஆகுது. ஸோ கொரோனா இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு ஒரு தனி ரூமில் தான் இருக்கணும், உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்துட்டு இன்சுலேஷன் பண்ணுறாங்க. ஒரு தனி அறையில் இவரை தனியாக வச்சிடுறாங்க. இவர் அந்த தனி அறையில் உக்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இதையே முதலியே செஞ்சிருந்தா இது யாருக்குமே பரவாமல் இருந்திருக்கும். அடுத்ததாக மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இந்த ஏ அப்படின்றவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஊர்லேருந்து வந்த பிறகு யார் யாரை மீட் பண்ணீங்க, எங்கெங்கே போனீங்க அப்படின்ட்டு. இவர் வந்து ஆமாம், என் வீட்டுக்கு போனேன், என் ஒய்ஃபை மீட் பண்ணேன், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தேன், அவர் கூட வந்து நைட் கிளப்புக்கு போனேன், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்தேன், அவங்களோட பார்க்குக்கு போனேன், நெக்ஸ்ட்டு ஃபேமிலியோட சினிமாவுக்கு போனேன் அப்படின்னு எல்லாமே இவர் சொல்கிறாருங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் யார் யாரை மீட் பண்ணாரோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்கள வந்து கேட்டகரி சியில் சேர்க்குறாங்க. அதாவது அவங்களோட ஒய்ஃபு, ஃப்ரெண்டு, இன்னொரு நண்பர் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே வந்து கேட்டகரி சி அப்படின்றதில் சேர்க்குறாங்க. ஸோ இந்த சி அப்படின்றவங்க கண்டுபிடிச்சாச்சு, இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை இவங்களையும் வந்து இமீடியட்டாக ஐசோலேட் பண்ணலாம். ஆனால் இவர் எங்கெங்கே போனாரோ
அந்த இடத்துல இருந்த மற்றவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த கேட்டகரி வந்து பீங்க. இவருக்கு வந்து கேப் ஓட்டிகிட்டு வந்த டிரைவர், இவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போனார் இல்லையா, அங்கே இருந்த ஒரு லேடி, ஹோட்டலில் இன்னொரு பின் டேபிளில் உட்காந்துட நண்பர், இன்னொரு முன் டேபிளில் உட்காந்துற ஒரு லேடி, இந்த மாதிரி இந்த பி அப்படின்றவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த பி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்றதுனால ரொம்ப பெருக்கமாக இந்த வியாதியை வந்துட்டு இந்த வைரஸை வந்துட்டு பரப்பிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தில். இந்த பி கேட்டகரி மக்களுக்கு தெரியாது அவங்களையும் இந்த கிருமி வந்து பாதிக்குது, மற்றவங்களையும் பாதிக்க செய்யுது அப்படின்றது. சும்மா சினிமா தேட்டர் போய் சினிமா பார்த்துட்டு வந்ததுனால வந்துட்டு இந்த வைரஸ் தொற்று வருதுன்றது அவங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த ஏ கேட்டகரி அவங்க வந்து அவர் மட்டும் சரியாக இருந்தால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது டி அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது இல்லையா, இந்த டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி வீட்லேயே இருக்கிறவங்க, எப்பயாச்சும் அவசரத்துக்காக வெளியே போகிறவங்க இந்த டி கேட்டகரி. இவங்களாலையும் இந்த பி கேட்டகரினால் பாதிப்பு ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி கேட்டகரிக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கிருமி தொற்று இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ இவங்களும் எல்லோரும் போல் ரொம்ப சகஜமாக இந்த டி அப்படின்றவங்க கூட பழகுறாங்க, பினால் டிக்கும் தொற்று ஏற்படுது. இதனால தான் நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்றாங்க. இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஏன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஏ அப்படின்றவங்க நமக்கு தெரியும் அவங்க வந்து ஏற்கனவே அந்த தொற்று இருக்குது, அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்குறாங்க. அதே போல் கேட்டகரி சி அவங்களும் நமக்கு தெரியும், இந்த கேட்டகரி ஏ வந்துட்டு யார் யாரை மீட் பண்ணாங்களோ அவர் தான், அவங்க தான் வந்துட்டு கேட்டகரி சி, அவங்களுக்கு வந்து தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கும். ஸோ இந்த பி கேட்டகரி வந்து யார் என்னான்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த தெரியாத ஆட்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது தாங்க கரெக்டு. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த நோயோட சிம்டம்ஸ் வந்து 14 நாளில் வந்துட்டு வெளியே தெரியுங்க. ஸோ நம்ம 14லேருந்து 20 நாட்கள் வரைக்கும் வீட்டுக்குள்ளவே இருந்தோம், எல்லாருமே ஒருத்தரை தவிர எல்லாருமே வீட்டுக்குள்ளவே இருந்தோம் அப்படின்னா, இந்த பி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வெளியே வரும். அப்படி வெளியே தெரியும்போது அவங்க ஹாஸ்பிட்டல் தேடி வருவாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் தேடி அவங்க வரும்போது அந்த சிம்டம்ஸ் கரெக்டு, இது வந்து இந்த வைரஸ் தொற்று தான் அப்படின்னு அவங்க டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஈஸி. அதே போல் அந்த அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவ்வளோதாங்க, இது வந்து மேலும் வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். புதுசாக வர நோயாளிங்க வரமாட்டாங்க. ஸோ இருக்கிற நோயாளிங்களை அப்படியே நம்ம கட்டுக்கோப்பாக கட்டுப்படுத்திடலாம். இந்த ஐடியா தான் கவர்மெண்ட் சொல்கிறது, வீட்டுக்குள்ளவே இருங்க, வெளியே வர வேண்டாம் அப்படின்றது. ஸோ புது புது நோயாளிகள் வர வர என்ன ஆகும்னா, இந்த நோய் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளவே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகாது. பழைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும் நம்மளோட மருத்துவர்களுக்கு. நண்பர்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, வீட்லேயே இருங்க, தேவை இல்லாமல் தேவை இருந்தால் கூட அத்தியாவசிய தேவை அப்படின்னா மட்டும் ப்ளீஸ் அப்போ மட்டும் வெளியே வாங்க, மற்றபடி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். உங்களை நீங்கள் பாதுகாப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டுக்கே மிகுந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டை விட்டு வெளியே வராதிங்க ப்ளீஸ். மீறி வெளியே வந்தால் இலே கொரோனா வைரஸ் பக்கத்து வீட்டில் இருக்குது, கொரோனா வைரஸ் எதிர் வீட்டில் இருக்குது, கொரோனா வைரஸ் மேல் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடுங்க. ஸோ தட் ப்ளீஸ் உங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ப்ளீஸ் 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 ஸ்டே ஹோம், வெளியே வராதிங்க. ஒழுங்காக அரசு சொன்ன மாதிரி இந்த ஏ அப்படின்ற பர்சன் கேட்டிருந்தாருன்னா இந்த சி பி டி இந்த கேட்டகரி எதுவுமே வந்துட்டு இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காதுங்க. இந்த சி டி பி அப்படின்றதால வேறு எதுவும் இல்லைங்க, நீங்களும் நானும் நம்ம குடும்பமும் தான். ஸோ ரொம்ப விழிப்பாக இருப்போம். அரசு அதிகாரிகள் அதே போல் டாக்டர்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் துப்புரவு தொழிலாளர் அவங்கெல்லாம் கூட வந்து இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறாங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் சுற்றி தான் இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க தான் நேருது. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக ப்ளீஸ் வெளியே வராதிங்க. இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும்.
நீங்கள் தான் வந்துட்டு இதை வந்து சேர்க்கணுங்க. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.